சினிமாவில் இன்னும் இப்படி என்ன விஷயம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருந்தா அந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 7 கொண்டாட்டத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 1:30 PM மதியானம் வந்து 1:30 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ப்ரோமோ மூலமாக அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரோமோவில் ஒரு 2 நிமிஷம் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதிலே ஏகப்பட்ட கண்டென்ட், என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டக்கு டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே செம்ம ஜாலியாக வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறமா பிரியங்கா தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. பிரியங்கா வந்து கேட்குறாங்க, ஸோ இந்த சீசன் 7 வந்து பாய்ஸ் அதிகமாக கண்டென்ட் கொடுத்தாங்களா கேர்ள்ஸ் அதிகமாக கண்டென்ட் கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தினேஷ் வந்து சொல்கிறாரு, எங்களை வச்சு தாங்க அவங்க கண்டென்ட்டே கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து சொன்ன உடனே அதுக்கப்புறம் மாயா வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ சும்மா இருந்தால் அவங்கள தானங்க வச்சு கண்டென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, ஸோ எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேங்க, அதாவது கேட்குறாங்க பிரியங்கா கேட்குறாங்க பிக் பாஸ்க்கு முன்னாடி அண்ட் பிக் பாஸ்க்கு பின்னாடி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பூர்ணிமாவோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேங்க, ஆனால் வேறு லெவலில் என்னை வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, வேறு லெவலில் என்னை கொண்டாடுறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க செம ஹாப்பியாக சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி, நல்ல ஒரு மாற்றம் தான் வந்திருக்கு. ஸோ 50 பேர் திட்டுற இடத்துல இப்போ 100 பேர் திட்டுறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் யார்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிபேட் மாதிரி வந்து நடக்குது போல். ஸோ ஆப்போசிட்டில் அதில் தினேஷ் அண்ட் விசித்ரா இவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சு தினேஷ் கிட்ட வந்து நான் சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்ல, அதுக்கு வந்து அவர் வந்து ஏற்றுக்காத மாதிரி வந்து தினேஷ் வந்து ரிப்ளை கொடுக்குறது பார்க்க முடியுது. ஸோ ஃபுல்லாக என்னாச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு எபிசோட் பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வழக்கமாக அந்த எல்லா சீசன்லேயும் வந்து ரோஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரோஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன மாயா சனிக்கிழமை ஆனால் சமாதானம் ஆகிட்டீங்களே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அவங்க இருந்துட்டு இல்லை ஃப்ரைடே ஆனால் ஒருத்தர் சமாதானம் ஆகிடுறாரு, அதனால் நான் ஃப்ரைடே எடுக்காமல் நான் சாட்டர்டே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கலாய்ச்சி விட்டுறாங்க. ஸோ விஷ்ணுவை தான் வந்து ரெஃபர் பண்ணி அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது, ஏன்னா விஷ்ணு வந்து யூஸ்வலாக ஃப்ரைடே ஆனால் சமாதானம் ஆகிடுறாரு. ஸோ அதை தான் வந்து ரெஃபர் பண்ணி மாயா சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவை பார்த்து, என்ன பூர்ணிமா நீங்கள் வந்து பிக் பாஸே குத்தம் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எங்கே தப்பு நடக்குதோ அதை தட்டி கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா வந்து அவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ்க்கு, அதுக்கப்புறம் தினமும் புலம்பு அப்படிங்கிற ஒரு அவார்டை தூக்கி பூர்ணிமாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க போல். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குரல் அரசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க அர்ச்சனாக்கு. அதுக்கப்புறமா வந்து உங்களை ஹர்ட் பண்ணப்போ வந்து நான் ரொம்ப அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அங்கே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தவறிட்டாராம். ஸோ அவர் வந்து உங்களுக்காக பண்ண பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாலை போட்டு அவங்கள வந்து பயங்கரமாக கொண்டாடுறதை வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது பூர்ணிமா மாயா எல்லாருமே வந்து கைத்தட்டி வந்து அங்கே அப்ரிஷியேட் பண்ணுறதையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க. ஸோ நிறைய கண்டென்ட் இருக்கும் போல். ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்து சண்டே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணாலும் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.